வணக்கம். உண்மையிலே இது மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸுங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போது கூடி சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த மாதம். இப்போ எல்லா கட்சிகளும் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி ஒன்று ரெண்டு கட்சிகள் வந்து இன்னும் இழுபறி பண்ணிட்டு தான் இருக்குது. விஜயகாந்த் கட்சி வந்து இப்போ அந்த பக்கமாக இந்த பக்கமான்ற சுச்சுவேஷனில் இருக்குது. அதே நேரத்தில் விசிகா வந்து இன்றைக்கி டிஎம்கேவோட செகண்ட் ரவுண்ட் மீட்டிங்க்கு போகலை. அப்படி இருக்கிறப்போ இப்போது ஜஸ்ட் ஒரு ரெண்டு செகண்ட் முன்னாடி வந்த பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, வி கே சசிகலா அதாவது சின்னம்மா அரசியலில் விட்டு விலக போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ வந்திருக்கிற செய்தி. ஸோ அவங்க வந்து ஜெயிலிருந்து வந்தப்போ, ரிலீஸ் ஆகி வந்தப்போ, கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா இடத்துலையும் பயங்கரமான கூட்டம் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய வண்டிங்க, மக்கள் வந்து ரெண்டு பக்கமும் இருந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஆதரவு கொடுத்தாங்க. முந்தானியத்து கூட சரத்குமார், ராதிகா, ஈவன் பாரதி ராஜா, அப்புறம் நிறைய பேர் வந்து சசிகலாவை போய் பர்சனலாக மீட் பண்ணிவிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வந்ததா சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ தினகரன் கூட இன்றைக்கி வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஏடிஎம்கே எங்களோட வந்து எங்களோட தலைமையை ஏற்றுக்கிட்டால் நாங்கள் ஏடிஎம்கே கூட ஜாயின் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ திடுப்புன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா சின்னம்மாவோட நியூஸ் வந்து வந்திருக்கு, நான் அரசியலை விட்டு விலகப் போகிறேன், அரசியலில் நான் இருக்கப் போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே வந்து பயங்கரமான டேர்னிங்க. இதுக்கப்புறம் தினகரன் என்ன பண்ண போகிறாரு? ஸோ இந்த இவங்க அரசியலில் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க? ஆனால் நிச்சயமாக பிஜேபியோட பங்கு இதில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் உண்மையிலே இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். தினகரன் இனிமேல் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ். ஏன்னா சசிகலா இல்லைன்னா அவரால் நிச்சயமாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ வேறு வழி இல்லை, அவர் ஏடிஎம்கே கூட சேருவாரா இல்லை சசிகலா வந்து மனசை மாற்ற ட்ரை பண்ணுவாரா அப்படின்றது நமக்கு டவுட். ஆனால் இப்போ இருக்கிற பரபரப்பான செய்தி என்னென்னா, சசிகலா அறிவிச்சிட்டாங்க நான் அரசியலிருந்து விலகப் போகிறேன். உண்மையிலே இது பிக் பிரேக்கிங். தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பார்ப்போம் இனி எலெக்ஷனுக்கு முன்னே என்னென்ன நடக்குது, யார் யார் கூட்டணி, யார் ஜெயிக்க போகிறா எல்லாம் கூடி சீக்கிரம் பார்ப்போம். ஸோ என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நிறைய பேருக்கு அது ரீச் ஆகாது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா விதமான அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பை பை.